இது கபர் அப்புறம் மிக்கியோட கதை. ரெண்டு பேரும் நர்மதா நதிக்கரையில இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது. அந்த விஷயம் மொத்த காட்டுக்கும் தெரியும். சரி வாங்க, உங்களுக்கும் அவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இதுதான் கபர். இந்த காட்டுல இருக்க ரொம்ப கொடூரமான சிங்கம். அப்புறம் இதுதான் கபரோட நெருங்கிய நண்பன் மிக்கி. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி நட்பு உருவாச்சுங்கிற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. வாங்க இப்ப கபர் அப்புறம் மிக்கியோட கதைய நான் உங்களுக்கு விவரமா சொல்ல போறேன். கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த கதை இது. ஒரு வேட்டையாடுற கும்பல் இந்த காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக வந்தாங்க. இன்னைக்கு நாம சும்மா திரும்பி போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆமாம்பா, நீ சொல்றது சரிதான். பெரிய வேட்டைன்னா பணமும் பெருசாவல இருக்கும். சரி சரி, பேச்ச நிறுத்திட்டு வேலைய பாருங்க. சரி முதலாளி. இந்த வேட்டைக்காரங்க தனித்தனியா மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இந்த வலைகளை வீசினாங்க. அப்புறம் அவங்க காட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வலைகளை வீசி வைக்க இன்னும் உள்ள போனாங்க. இன்னைக்கு காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மிருகங்களும் கண்டிப்பா மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு வேட்டையாட வந்திருக்கிறது பக்கியா அண்ணன், பக்காவா வலை வீசிருக்கோம். ரொம்ப பெருமை பேசாத, வேலைய பாரு. ஆனா நீ சொன்னதும் உண்மைதான். சரி, இப்போ கரைக்கிட்டையும் போய் வலைய வீசலாம். கபர் அவங்க அப்பா அம்மா கூட அங்க நடந்து வந்துட்டு இருந்தது. இதுதான் கபர். அப்புறம் அவங்க அப்பா அம்மா யாருன்னா ஷேரா அப்புறம் மினி. கபர் இப்ப ரொம்ப சின்ன குட்டி, அதனால இப்ப அது அவங்க அப்பா அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கு. வேகமா ஓடி வந்ததுனால கபர் கீழே விழுந்துருச்சு. பாத்து பாப்பா, மெதுவா தானே நடக்கணும். என்னைக்கும் ஒரு புத்திசாலியான சிங்கம் பொறுமையா நிதானமா நடக்கும். சரிங்கப்பா. நம்ம காட்டு சுத்தி எப்பயும் நாலா பக்கம் வேட்டைக்காரங்க இருந்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு அடியிலயும் இங்க ஆபத்து இருக்கு. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவே அவசியம். இப்படி மூணு பேரும் பேசிக்கிட்டே நடக்க கபரோட அப்பா அம்மாவோட கால்கள் வேட்டைக்காரங்க விரிச்சு வச்சிருந்த வலையில மாட்டிடுச்சு. அப்ப அந்த மூணு பேரும் வலைக்குள்ள நல்லா சிக்கிக்கிட்டாங்க. யார் அது? மரியாதையா என்ன விட்டுருங்க வேட்டைக்காரங்களா, இல்லனா நான் உங்களை கொன்னுடுவேன். காப்பாத்துங்க, எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க. இங்க பாரு கபர், நீ தைரியமா இருக்கணும். கொஞ்ச நேரத்துல நான் உன்னை வெளியே எடுத்துருவேன். மிக்கி அப்பதான் அவனோட பொந்துக்குள்ள இருந்து வெளியே வரான். இதுதான் மிக்கி. கபரோட சத்தத்தை கேட்டு அவனுக்கு உதவி பண்ணணும்னு அவனோட மனசு சொல்லுது. ஆனா அவனுக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. பாவம், நல்லா வலையில சிக்கிக்கிட்டாங்க. இவங்களை காப்பாத்தணும்னு தான் ஆசையா இருக்கு. இவங்களுக்கு எப்படி உதவி பண்றது? நாம சீக்கிரமா யோசிச்சாகணும். மிக்கி, கபர் மாட்டிட்டு இருந்த வலைக்குள்ள அதுவும் உள்ள போகுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உதவி பண்ற, வேற என்ன பண்ற? உங்களுக்கு உதவி தேவையா இல்லையா? இந்த வேட்டைக்காரங்க வலையில சிக்கிட்டு சர்க்கஸ்ல போய் வித்த காட்ட போறியா என்ன? பதில் சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நான் சர்க்கஸ்க்கு போய் எல்லாம் வித்த காட்ட விரும்பல. என்ன வெளியே எடு, நான் இந்த காட்டுல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கபர் அப்புறம் அவங்களோட ஃபேமிலியோட சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் வேட்டைக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அவங்க விரிச்சு வச்சிருந்த வலைக்குள்ள ஒரு சிங்க குடும்பமே மாட்டிருக்குன்னு. பாத்தீங்களா, இன்னைக்கு நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அட ஆமாண்ண, இந்த சத்தத்தை கேட்கும் போது எனக்கு என்னமோ நாலு சிங்கங்க வரைக்கும் மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வேட்டைக்காரங்க அவங்க விரிச்சிருந்த வலைய நோக்கி வேகமா நடந்து வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த பக்கம் மிக்கி அவன் பல்லாலேயே கபர் மாட்டிருந்த வலைய கடிச்சு துப்பிட்டு இருந்தான். மாட்டிட்டு இருந்த சிங்கத்தை பார்த்த அவங்க, அடேங்கப்பா, முதலாளி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு, மூணு சிங்கம். ஆமாப்பா, இன்னைக்கு மொத்த சிங்க குடும்பமும் மாட்டிருக்கு. சரியா சொன்ன. அட அங்க பாருங்க, அந்த எலி வலைய கடிச்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா போய் அதை புடி, அந்த குட்டி தப்பிக்காம பாத்துக்கோ. சீக்கிரமா போய் புடி. அந்த வேட்டைக்காரங்க எப்படியாவது எலிய விரட்டிடலாம் நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள கபரோட வலைய கடிச்சு அது விடுவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் கபரும் மிக்கியும் அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஓடி ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டாங்க.
அதுக்கப்புறம் இங்க வேட்டைக்காரங்க ஷேரா அப்புறம் மினிய மயக்க மருந்து கொடுத்து வண்டியில ஏத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நண்பா. நீ என் உயிரையே காப்பாத்திருக்க. ஆமா, உன்னை எப்படியோ நான் காப்பாத்திட்டேன். ஆனா உன்னோட அப்பாவையும் அம்மாவையும் காப்பாத்த முடியலையே. என்ன மன்னிச்சிடு நண்பா. ஆமா, எங்க அம்மா அப்பாவை என்னால எப்படி மறக்க முடியும்? இனிமே என்னோட நிலைமை என்னாகும்? எனக்கு இந்த காட்டுக்குள்ள யாரையும் தெரியாது. நான் எங்க போய் வாழ்வேன்? யார் கூட வாழ்வேன்? ஒண்ணுமே புரியல. இங்க பாருப்பா, எதுக்காக நீ கவலைப்படுற? அதான் நான் இருக்கல. இந்த காட்டுல ஒவ்வொரு மொழியும் எனக்கு தெரியும். அப்புறம் நீ வாழ்றதுக்கு இந்த குகை கூட நல்லா ஏத்த இடம்தான். இனிமேல் நாம இங்கேயே தங்கிக்கலாம். இனிமேல் நீ தனியா எல்லாம் இல்ல. உண்மைதான், உண்மையிலுமே நீ பெரிய புத்திசாலிதான். ஆனா நீ பாத்துக்கிட்டே இரு, இந்த வேட்டைக்காரங்களை சும்மா விட மாட்டேன். ஆமா ஆமா, விடக்கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கள பிடிக்கணும்ல, அப்பதானே விட முடியாது. வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வாழ்ந்துதானே காட்டணும். இப்படிதான் கபர் அப்புறம் மிக்கிக்கு நட்பு ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. காலங்கள் போக போக கபர் பெரியவன் ஆயிட்டான். பயந்து போயிருந்த கபரை பார்த்து இப்ப மொத்த காடும் பயப்படுது. அப்புறம் மிக்கி இத முழுசா பயன்படுத்திக்கிட்டான். அப்புறம் இதனால கபர் அப்புறம் மிக்கியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து காட்டுல இருக்க மிருகங்கள்லாம் பொறாமப்பட்டுச்சு. இந்த மிக்கி ஏதாச்சும் பண்ணணுமாயா? ஆமா, நீங்க சொல்றது ரொம்பவே சரிதான். கபர் இருக்காங்கிற தைரியத்துல இந்த மிக்கி ரொம்ப ஓவரா பண்றான். தனியா மாட்டினான்னு வைங்க, அவன் கதையை நம்ம முடிச்சிடலாம். ஆமா, சரியா சொன்ன. கபருக்கும் இவனுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் உடைக்கிறேன். அவங்கள எதிரியாக்கி காட்டுறேன். ஜாலியா இருக்கும்ல? இப்ப அந்த கெட்ட நரி மிக்கி அப்புறம் கபரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க முயற்சி பண்ணுச்சு. ஒரு நாள் கபர் மிக்கிய சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டு இருந்தான். மிக்கி, இங்க வா, வந்து சாப்பிடு நண்பா. அந்த கெட்ட நரி மிக்கி மாதிரியே பேசிச்சு. எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம், நீயே சாப்பிடு. இத கேட்டதும் கபருக்கு ரொம்ப வினோதமா இருந்தது, அதுக்கு ரொம்ப வருத்தமாவும் இருந்தது. மிக்கி இதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி பேசினதே இல்ல. என்னமோ அவ என் மேல கோபமா இருக்கான் போல. அடுத்த நாள் மிக்கிக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு பாக்கெட் கிடைச்சது. அடேங்க அப்பா, இன்னைக்கு நல்ல விருந்துதான், நல்லா சாப்பிடணும். நான் போய் கபரு கூட்டிட்டு வரேன். கபர், கபர் எங்க இருக்க? வந்து இந்த சாப்பாடு சாப்பிடு, சூப்பரான சாப்பாடு கிடைச்சிருக்கு. அந்த கெட்ட நரி இன்னைக்கும் அங்க ஒளிஞ்சு நின்னுட்டு இருந்தது. அப்புறம் இன்னைக்கு அது நேத்து பேசின மாதிரியே கரெக்டா கபரோட வாய்ஸ்ல பேசுச்சு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீயே சாப்பிடு முட்டாள் மிக்கி. இது கபரோட குரல் தான். ஆனா அவன் என்கிட்ட இப்படி பேச மாட்டானே. இப்பவே நேர்ல பார்த்து அவன் கிட்ட கேக்குறேன். மிக்கி கபர் இருந்த குகைக்குள்ள போச்சு. உனக்கு என்னாச்சு? ஏன் என் கூட சாப்பிட வரல? என் மேல கோவமா? என்ன, நீ என்னப்பா சொல்ற? சொல்லு, நீ ஏன் என் மேல கோவமா இருக்க? நான் உன்னை சாப்பிடறதுக்காக தானே கூப்பிட்டேன். ஆனா அதுக்கு எதுக்காக நீ கோவப்படுற? ஓஹோ, இப்ப பழிய எம் மேல போடுறியா? அப்படின்னா? ரெண்டு பேரும் நடந்த விஷயங்களை மொத்தமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கபருக்கும் மிக்கிக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சுது. யாரோ ஒருத்தர் இவங்க நட்பை கலைக்கணும்னு வேலை பாக்குறாங்கிறது புரிஞ்சுது. ரெண்டு பேரும் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்த அதே நேரத்துல யாரோ ஒருத்தர் அங்கிருந்து நடந்து போற சத்தத்தை கேட்டாங்க. மிக்கி, உனக்கு கேட்டுச்சா? யாரோ நம்ம பேசுற எல்லாத்தையுமே ஒட்டு கேக்குறாங்க. சரி, இங்க வா, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கலாம். அந்த கெட்ட நரி அங்க இருந்து வேகமா ஓடி புதர் பின்னாடி ஒளிறதா அவங்க பார்த்தாங்க. அட, இது அந்த கெட்ட நரி தானே? ஓ, நீங்க தானா? சொல்லுங்க கபர், இவரை நீங்க அடிச்சு சாப்பிட போறீங்களா இல்ல மன்னிக்க போறீங்களா? நான் அடிச்சு சாப்பிட போறேன். இங்க பாரு, நீ ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியும். முதல்ல இங்க வா. இப்ப நீ வெளியே வரலன்னா நான் அந்த புதருக்குள்ள வர வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் உன் சதையும் எலும்பியும் நான் தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவேன். மூச்சு காத்து இந்த பக்கம் வீசினா கூட உன் கதைய முடிச்சிருவேன்.
மூச்சு காத்து என்ன, நான் இந்த காட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன். இப்ப மன்னிச்சு விட்டுருங்க. போ போ. ரொம்ப நன்றி. என்னப்பா நீ இவனை சும்மா விட்டுட்ட? அடிச்சு சாப்பிடாட்டா பரவாயில்ல, குகைய சுத்தம் பண்ண விட்டுருக்கலாம்ல. இப்ப கபருக்கும் மிக்கிக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் காட்டுல இருக்க மத்த விலங்குகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட நட்புக்குள்ள சின்ன விரிசல் கூட கிடையாது. இந்த நண்பர்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் கபர் மிக்கியோட கதைய லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான கதைகளை கேக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, நம்ம இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.